السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما خلقت الجن والإنس إلا ليعبدون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قولنا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله. எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை படைத்தாலும் பெரியவனான எல்லாமல்ல அல்லாஹு வழங்கியது. அல்லாஹுவின் பெருமையும் அன்பும் அருளும் அவன் அனுப்பிய தூதர்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக தூதர் நண்பருமான முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உள்ளபடியே உலகுக்கு எடுத்துரைத்த நண்பர்கள், அதை அறிந்து தெளிந்து தம் வாழ்விலே கடைபிடித்து நடக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண் இன்சாரார் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் நிறைவாக பொழியப்பிருந்து இந்த ஜும்மாவுடைய வேலையிலே துவா செய்த வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பெரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுடைய மகத்தான அவர்களால் நாம் எல்லாம் அல்லாஹ் கடமையாக்கிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்வியலும் வழிபாடுகளும் என்ற தலைப்பிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் திருமலையில் மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் எதற்காக படைத்தான் என்று சொல்றான்? தன்னை இவ்வாறு செய்வதற்காகத்தான் படைத்தேன் என்று குறிப்பிடுகிறான். ஜின்ன ஒரு இம்ச இல்லாதையாகவும் ஜின்னினத்தையும் மனித இனத்தையும் என்னை இவ்வாறு செய்வதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை வணங்குவது, வழிபடுவது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவருடைய சொல் செயல் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது. அவருடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சொல் செயல் இரண்டிலும் இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதை கடைபிடிப்பது. சொல் செயல் இரண்டிலும் எது இறைவனுக்கு பிடிக்காதோ அதை தவிர்ப்பது, இதுதான் இபாதத். பொதுவாக இபாதத்து செய்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாம் இபாதத் என்ற அந்த சொல்லை வெறுமனே தொழுகை, நோன்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபாடுகளோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல் செயல் அனைத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு பெயர் இபாதத் என்பதை ஆரம்பத்தில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே அதிகமாக யார் இபாதத்தை செய்வார்கள் என்று பரீட்சிப்பதற்காக வேண்டி, பரிசோதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை. ஒரு வசனம் அடிக்கடி நம்முடைய கண்களில் பட்டுவிட்டு போயிருக்கும், ஆனால் இந்த வியூவை இந்த கண்ணோட்டத்தில் அவன் பார்த்திருப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மனுஷனை படைச்சதை இபாதத்தை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சான்.
அதிகமா யார் விவாதத்தை செய்யறாங்கன்னு பாக்குறக்காக வேண்டி அல்லாஹ் படைக்கவே இல்லை. அப்படி எந்த வசனத்திலும் கிடையாது. உங்கள யார் அதிகமாக இபாதம் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக உங்களை படைத்தேன் சொல்ல வேண்டும். இபாதத்து செய்வதற்காக படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்துல இன்னும் தெளிவாக சொல்லுகிறார், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சன் அமலா. மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான், உங்களில் யார் நல்ல முறையில் செயல்படுகிறேன் என்று பார்ப்பதற்காக, பரீட்சிப்பதற்காக. நல்ல முறையில் அமைச்சீரை எப்படி அமைச்சீரையும் செய்றீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சான், வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். உங்கள யாரு அழகிய முறையில் செயலாற்றுகிறார்கள், அழகிய முறையில் அமைச்சுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக, பரிசோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தார். அமல் யார் அமல் செய்றீங்க அழகிய முறையில் அமல் செய்கிறேன் செயல்படுகிறேன் பார்ப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். அழகிய முறையில் அமல் செய்வதுனா என்ன? மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்வியல் இபாதத்து எப்படி இருக்க வேண்டும்? நல்ல எண்ணத்தோடு, நல்ல நீயத்தோடு, இஹ்லாஸான எண்ணங்களோடு, அழகான அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையிலே மார்க்கத்தில் அறியப்பட்ட இபாதத்துகளை செய்வதுதான் அழகிய முறையிலே அமைச்சுவது. நீயத்து நல்லா இருக்கணும், இஹ்லாஸா இருக்கணும், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறையிலும் அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்தால் அதுதான் அழகிய அமல். அல்லாஹ் என்ன சொல்றது? உங்கள் அதிகமாக யார் அமைச்சீர் என்று பார்ப்பதற்காக வேண்டி மரணத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோன்று சொல்லவே இல்லை. யார் அழகிய முறையில் அமைச்சீர் என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தார். சுபஹானல்லாஹ். இந்த வசனத்தை நம்ம பல தடவை கலந்து போயிருப்போம். தபாரக் முல்க் அத்தியாயத்துல அடிக்கடி ஓதியிருப்போம் இந்த வசனத்தை. நம்ம மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். உங்களில் யார் அழகிய முறையில் செயலாற்று பார்ப்பதற்காக அமைச்சு பார்ப்பதற்காக. அதனால அதிகம் செய்வது நோக்கம் அல்ல. குவாண்டிட்டி அதிகமா இருக்கிறதுல குவாலிட்டி நல்லா இருக்கணும். உங்களுடைய அமல்கள் செயல்கள் குவாலிட்டி நல்லா இருக்கணும் என்று சொல்லி யார் அப்படி நீங்க குவாலிட்டியோடு செயல்படுறீங்க என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் மரணத்தின் வாழ்க்கையை படைத்ததாக திருமலை குர்ஆன் சொல்லிக்காரு. செய்வது மட்டும் நோக்கம் அல்ல, செய்கிற விவாதத்தை அழகான முறையில் செய்யுங்க. அழகான முறையில் எப்படி செய்கிறது? முதல்ல நீயத்து சரியாக அல்லாவுக்காக அமைந்திருக்கின்ற அமல்கள். நான் அல்லாவுக்காக அமைச்சுகிறேன் என்று ஒருவர் வந்து நின்று கொண்டு நான் எப்படி அல்லாவுக்காக அமைச்சுகிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் பாருங்க. இந்த நீயத்தோடு ரெண்டா எப்படி அமலாகாது? நான் எப்படி அல்லாவுக்காக வேண்டி அமைச்சுகிறேன் நீங்க எல்லாம் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் காட்டினாரு, அது அழகிய முறையிலான அமலாக ஆகாது. அது எப்படிங்க? ஒரே நேரத்தில் ரெண்டு, ஒரு நேரத்தில் அல்லாவுக்காண்டி செய்கிறேன் நான் பாருங்க, அல்லாவுக்காண்டி அமல் செய்ய நீங்க எல்லாம் வந்து எனக்கு பாருங்க, நான் எப்படி அழகான முறையில் அல்லாவுக்கு விவாதம் செய்யறோம் பாருங்கன்னு சொன்ன உதாரணத்தை தொழுகை எழுப்புவோம். தொழுகை என்பது ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு என்பது யாரிடத்தில் பேசி பேசிக் கொண்டிருக்கிறோம், யாரிடத்தில் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த பேரண்டத்தை படைத்து ஆளக்கூடிய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவருடைய சந்நிதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு ஆணவத்தில் பேசல, இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் கொள்கையில. ஆனால் மனது ஒரு பக்கம் என்னை யாரேனும் கவனிக்கிறார்களா, என்னை யாரேனும் பாராட்டுகிறார்களா, என்னுடைய இபாதத்தை கூர்ந்து கவனிக்கிறார்களா, என்ன என்னுடைய விவாதத்து குறித்து மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்கிறான், அந்த எண்ணத்தோடு செயல்படுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டு நீயத்திலே மையத்தாய் போயிட்டு தெரியோ எண்ணம் வேறத்தில் போய் கொண்டிருக்கிறது. உடல் மட்டும் சரீரம் மட்டும் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது, குனிந்து கொண்டிருக்கிறது, முகத்தை தலை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு யாரையோ வணங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் வேறு ஒருவனை இணைத்துக் கொண்டிருக்கிறது, வேறு ஒரு ஒருவனுக்காக வேண்டி அசைந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் சரீரம் மட்டும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு பிண்டமாக நின்று கொண்டிருக்கிறார். வயலுள்ளி புள்ளி உமதத்தில் நுமதா அல்ல திருமலை குமாரன் சொல்லி காட்டுகிறான். வயலுள்ளில் முசல்லீம் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடும் நாசம் தான் உண்டாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் தான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் கடினமான கண்டனத்தை பதிவு செய்கிறார். எதற்கு முன்னாடி நீ அமல் செய்வதாக நின்று கொண்டு நான் கட்டளையிட்ட அமல்களை நிறைவேற்றுவதாக சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக எந்திரத்திலே பாராட்டையும் பரிசையும் பெறுவதற்கு முயலாமல் நான் படைத்த படைப்புகளை சந்தோஷப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து வெச்சுதலையும் பாராட்டுதலையும் பெறுவதற்கு முயற்சிக்கிறாயே, அதனால் உனக்கு என்னுடைய பரிசுகள் கிடைக்காது, என்னுடைய நாசம் தான் கிடைக்கும், கேடுதான், என்னுடைய உரத்திலிருந்து உனக்கு சாபம் தான் என்று சொல்வது போன்று அமைந்திருக்கிறது. அதனால வாழ்வியலிலே நம்முடைய வாழ்க்கையில் இவாதத்தை செய்வது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது, அதை அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸான எண்ணத்தோடு செய்யக்கூடிய அவருடைய திருமணத்தை நாடி செய்யக்கூடிய அந்த ஹோலத்தியான அமலாக அமைகிற பொழுதுதான் அல்லாஹிடத்தில் பரிசு பெற முடியும். குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய வழி பல வசனங்களில் இந்த செய்திகளை நமக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன தொழுகையில வந்து நம்ம சுத்தம் செய்கிறோம், ஒழுங்கு செய்கிறோம், தயமம் செய்கிறோம், குளியல் கடமையாக இருந்தால் குளியலை நிறைவேற்றுகிறோம். இப்போ ஒழுங்கு தயமம் இந்த குளியல் எல்லாமே இபாதத்து தான், அல்லாதான் சொல்றான், அதனால தான் ஒழுங்கு செய்கிறோம். சும்மா கையை கால அலமே போற அதுக்குன்னு முதல் முறையோட செய்யறோம். முதல்ல காலை கழுவி போட்டு அப்புறம் ஒரு பேர் கழுவுறோம். சும்மா கையை கால அலம்புறாத எப்படி வேணா கழுகலாம். ஆனா அல்லாஹ் சொல்றதுனால அல்லாஹ்வுடைய வகையில பதிவாய் இருக்கிற காரணத்தினால் அந்த முறையில தருத்திவாக நாம நினைச்சிடறோம், ஒழுங்கு செய்யறோம், தயமத்தையும் அதை தருத்தி போட செய்யறோம், குளியலும் அந்த தருத்தி போட செய்கிறோம், ஒழுங்கு செய்து விட்டு அப்புறமா நினைச்சிடற குளியலை நிறைவேற்றுகிறோம், கடைசியாக காலை கழுகிறோம். இப்படி எல்லாம் நினைச்சிருந்த வழிமுறைகள் நமக்கு மார்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இபாதத்து இதுவும் ஒது என்பதும் தயமும் என்பது இபாதத்து தான். இதுல கூட அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை எத்தனை தத்துவங்களையும் தாற்புரியங்களை வைத்திருக்கிறார். இந்த வழிபாடுகளுக்குள்ள அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன திருமலை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உங்களை பரிசுத்தப்படுத்துவது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இறக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்த தூய்மைப்படுத்தத்தான் அல்லாஹ் நாடுகிறார். மஸ்ஜித் நபவி அல்லது மஸ்ஜித் குபா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற வசனத்துல லமஸ் மஸ்ஜிதுன் முஸ்ஸிஸல தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபி. இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் தான் நிற்பதற்கு தகுதியான பள்ளிவாசல் என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த பள்ளிவாசலுடைய மகளால் வாழக்கூடிய அந்த மக்கள் சம்பந்தமாக பேசுகிற போது சொல்கிறான், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தூய்மை அடைவதை விரும்புகிறார்கள், இந்த தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். மஸ்ஜித் குபா அந்த மக்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் தூய்மையை விரும்பக்கூடியதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறார். அரபுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே தண்ணீர் கிடைக்காத பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு அல்லது மலம் கழித்து விட்டு வெறும் கற்களோடு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நிலை எல்லாம் இருந்திருக்கிறார். ஆனால் மஸ்ஜித் குபா பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை அவர்கள் அந்த கற்களையும் பயன்படுத்துவார்கள், பிறகு தண்ணீரையும் பயன்படுத்துவார்கள். மிக பரிசுத்தத்தை தூய்மையை மிகவும் நேசிக்கக்கூடியதாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர் பாராட்டுகிறார். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சுத்தமாக வேண்டும். அது மட்டும்தான் அதோடு எல்லாம் நிறுத்திக்கிறாரா? நம்முடைய உடல் உறுப்புகளை மட்டும் சுத்தமாக்கி விட்டு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பரிசு அது மட்டும்தான் அவ்வளவுனால இல்லை.
அதன் மூலம் இன்னும் பல பல மறைமுகமான பயன்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுகிற போது, சுத்தப்படுத்துகிற போது அந்த உறுப்பில் நிகழ்ந்த பாவங்களும் சேர்த்து கழுகப்படும் என்று சொல்லி அல்லாஹ் இன்று ஒரு சரதாசனம் சொல்லி காட்டுகிறார். முகத்தை கழுவுகிற போது முகத்தில் ஏற்பட்ட பாவம், கண்களால், நம்முடைய நாசியால், நம்முடைய வாயால் ஏற்பட்ட பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விடுகிறது. கைகளை கழுவி அவருடைய தண்ணீர் வழிந்து வழிந்து அதனுடைய கடைசி சொட்டு கீழே விழுகிறதென்ற கைகளால் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கால்களை கழுவுகிற போது கடைசி சொட்டு தண்ணீர் கீழே விழுகிற போது நம் கால்களால் ஏற்பட்ட பாவங்கள், கால்களால் ஒரு பாவத்தை நோக்கி நாம் பயணம் மேற்கொண்டிருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை தூதர்களாக சொல்கிறார். புறச்சுத்தத்தோடு அகச்சுத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவின் மூலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். சரி, அது போட்டோம், தண்ணி கிடைக்கல, அது தண்ணி பயன்படுத்த முடியல, தயமம் செய்ய சொல்லி சொல்றான். திருமலை குர்ஆன்ல சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. தயமம் சம்பந்தமாக பேசும்போது தலம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸைலன் தயிபன், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத போது சுத்தமான மண்ணை பயன்படுத்துங்கள். அதன் மூலமாக சம்சோமி உஜூஹிக்கும் வைதீக்கும் உங்களுடைய முகங்களையும் கைகளையும் நீங்கள் தடவி கொள்ளுங்கள். மண்ணை பயன்படுத்தி முகத்திலையும் கையையும் பயன்படுத்திக்கிறீங்க. ரசூல் அளவு சொன்னாங்க, கையினா இந்த அளவுக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும்னு சொல்லி மணிக்கட்டு வரைக்கும் கையை தடவிக்கிறீங்க மண்ணை தொட்டு அப்படின்னு சொல்லி ரசூல் சொன்னாங்க. நல்லா பாருங்களேன், தண்ணி கிடைக்கலாச்சு விஷம் அப்படியே போய் நம்ம சொல்றதுதான் நல்லது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து மண்ணை தூக்கி போடும்போது தூய்மை ஏற்படுமா, தூய்மை இல்லாதவர்கள் ஏற்படுமா? எத்தனை வெயில் வாங்கலாம், ஒரே தூசியா இருக்கு, மண்ணு படுத்துருச்சு, நம்ம என்ன செய்வோம், சுத்தம் பண்ணுவோம், தண்ணி எடுத்துருவோம், ஊசிக்குவோம், கைகால் வேண்டிய கழுவோம், குளிப்போம், என்ன செய்வோம், ஏன்பா ஒரே தூசியா இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தண்ணி ஒண்ணு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காத போது தூசி எடுத்து போய் மேல பூசிக்க சுத்தமாயி கோக்கிறான். அவன் மறைச்ச அரியானா இருக்கக்கூடிய அறிவு கம்மியா இருக்கிற நாம நீ வேந்து பார்க்கலாம். அல்லாஹ் பார்த்து யாருலாம் சுமையா இருக்க, தண்ணி கிடைக்கலாட்டி பேசாம அப்படியே போயிட்டு ஒரு தொழுகோ அப்படின்னு சொன்னா அறிவு ஒத்துக்குது. தண்ணி கிடைக்கலையா, தண்ணி பயன்படுத்த முடியலையா, கொஞ்சம் மண்ணை கொண்டு முடிஞ்சு வச்சுக்க, கையில வச்சுக்கோன்னு சொன்ன இது தூய்மையா தூய்மை இன்மையா யோசிக்கிறோம். நாம ஏன் இந்த முறையெல்லாம் ஏற்படுத்தணும், எதுக்காக வேண்டியெல்லாம் இந்த முறையை ஏற்படுத்தணும், மண்ணை எடுத்து மோத்திர தேய்க்கிறதா தூய்மை ஏற்படுமா, தண்ணீர் எப்படி முகத்தை சுத்தப்படுத்துகிறதோ கைகளை சுத்தப்படுத்துகிறதோ அது போல மண்ணை தொட்டு முகத்தில் தடவுகிற போது, மண்ணை தொட்டு கைகளிலே தடவுகிற போது தூய்மை எப்படி ஏற்படும்? ஒரு தினம் நாம் வியந்து போயிருக்கிறோம். ஆனா சொல்றது யாரு, சாதாரண இந்த பிரபஞ்சத்தில் அறிவு என்ற பொக்கிஷத்தை படைத்தவன், மனிதனை படைத்தவன், பெரும்பெரும் அறிவுகளை படைத்த ரப்பு, அவனுடைய அவனுடைய கல்வியை யாராலும் அறிய முடியாது, அல்லாஹ்வுடைய ஞானத்தை யாராலுமே அறிய முடியாது. திருமலை குர்ஆன் சொல்றது ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா விமாசா, அல்லாஹ் நாளுக்கு நாளையே தவிர யாருக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்கணுமோ அவர் தவிர அல்லாஹ்வுடைய முழுமையான அல்லாஹ்வுடைய முழுமையான ஞானத்தை யாராலும் சூழ்ந்தறிய முடியாது. அவ்வளவு ஞானம் ஹதீரும் மூசா நபியும் படகிலே அமர்ந்திருந்த போது ஒரு சிட்டுக்குருவி வந்து தன்னுடைய அந்த படகினுடைய ஒரு விளிம்பிலே அமர்ந்து ஒரு சொட்டு நீரை குடிக்கிறது. அப்போது ஹதீர் மூசா அலி இஸ்லாத்து சொல்லாமிடத்திலே சொல்கிறார், மூசாவே இதோ நம்முடைய இல்மும் நம்முடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவும் ஒப்பிடும் போது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒப்பானது அல்லாஹ்வுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய ஞானம், அதில் இந்த சிட்டுக்குருவி வாயில ஒட்டியதல்லவா, அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஞானம். சிட்டுக்குருவி கடல்ல இருந்து எவ்வளவு தண்ணி குடிச்சிட போகுது, அப்படி கொத்துன அதனுடைய அறையிலே ஒட்டி கொள்ளக்கூடிய தண்ணீரின் அளவு என்ன, அதுதான் உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு. அல்லாஹ்வுடைய அறிவை விளங்கிக் கொள்வதாக இருந்தால் உதாரணத்துக்கு சொல்றாரு, அது கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம்
இந்த சமுத்திரத்துடைய வெள்ளத்திற்கு சமமானது அல்லாஹ்வுடைய ஞானம் என்று சொல்லி ஹலீல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டியதாக சஹீஹுல் புகாரியில் செய்திருக்கிறார். அவ்வளவு விசாலமான அறிவு படைத்தவன் அல்லாஹ்வுடைய அறிவுகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அறிவுகளை படைத்தவன். மனித அறிவை பார்த்து வியந்து வந்திருக்கிறோம், மெமரியை பார்த்து ஆச்சரியப்படுற மனுஷனுடைய மெமரியை பார்த்து அந்த மெமரியை படைச்ச அல்லாஹ் அறிவுகளுக்கு சொந்தக்காரன், ஞானங்களுக்கு சொந்தக்காரன். அவருடைய லைஃப் கவிதையை செய்யும் அவனை போன்று உலகில் எதுவும் இல்லை, பிரபஞ்சத்தில் எதுவும் கிடையாது. அவ்வளவு ஞானம் படைத்தவன், விவேகம் படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த ரப்பு நமக்கு என்ன கட்டளை இடுகிறான், தண்ணி கிடைக்கலையா மண் எடுத்து மூஞ்சில் பூசிக்கிறோம். இப்ப நம்ம திகைச்சு போய் நிற்கிறோம், சுத்தத்துக்கு அசுத்தத்தை அல்லாஹ் சொல்வது போல் இருக்கிறோம், தூய்மைக்கு பதிலாக தூய்மையின்மையை சொல்வது போல் இருக்கிறதே என்று சொல்லி மனித அறிவு வியந்து போய் இருக்கிறது. இந்த வினாவுக்கு விடை என்ன, இந்த புதிருக்கு தீர்வு என்ன, இதை யார் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறாரே, வேறு யாரேனும் சொன்னால் போல வேலையை பார்த்து சொல்லிடுவாங்க. தண்ணி இல்லாத மண் எடுத்து போச்சிருக்கோம், என்ன கணக்கு இது, என்ன வழிமுறை இது என்று கேட்பானால் சொல்லுவது யார், பிரபஞ்சத்தின் நாயன், அனைத்து உலகங்களின் அதிபதி ரப்புல் ஆலமீன் சொல்கிறாரே என்று சொல்லி மனிதன் யோசித்து பார்க்கிற போது விடை தேடி பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கு என்ன விடை, ஏறிப்படை சொல்கிறார், ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த வழிபாட்டுக்கான தகுந்த தாத்பரியத்தை தத்துவத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறதே. சில வழிபாடுகள் இருக்கின்றன, காரணம் முடியாது, நம்ம சொன்ன செஞ்சு போக வேண்டியது அவ்வளவுதான், காரணம் நமக்கு எல்லாம் தெரியாது. நம்ம ஷூ போட்டுக்கிறோம், காலடி அணிஞ்சிருக்கிறோம், மோசா அணிஞ்சிருக்கிறோம், அந்த நிலையில உள்ளூர்ல இருக்கும் போது என்ன செய்ய சொல்ற, ஒரு பகல் ஒரு இரவு வரை கலக்காம தைமம் செஞ்சுக்கலாம், மசாஜ் செஞ்சுக்கலாம். பயணத்துல போனா சொன்ன மூன்று பகல் மூன்று இரவு நம்முடைய சாச கலக்காம மோசாவ கலச்சாம நாம என்ன செஞ்சுக்கலாம், மற்ற உறுப்புகளை கழுவிட்டு அந்த உறுப்பை மட்டும் மசாஜ் செஞ்சு, காலை மட்டும் மசாஜ் செஞ்சுக்கலாம். எங்க மசாஜ் செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய காலனி நம்ம மோசாட காலரை அழிஞ்சிருக்கிறோமா இல்லையா, நியாயப்படி பார்த்தா அந்த எங்க மண்ணு போடுமோ அந்த இடத்துல தானே மசாஜ் செய்யணும், அடியில பாதத்துக்கு அடியில தான் அஞ்சு தொட்டு மசாஜ் செய்யணும். ஏன்னா அதெல்லாம் மண்ணு போட ஏறோம், நம்ம கழுவட்டி ஏறோம். ஆனா அது சொல்லலாமா, மேல போட தடை வைக்க போதும், கீழே டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல் பாதத்துடைய மேல் பகுதியை மட்டும் வாழ் இருக்கிறவா, செருப்பு வாழ் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியை மட்டும் செஞ்சா போதும், மசாஜ் செஞ்சா போதும், உள்ளங்கால் இருக்கக்கூடிய பகுதி மசாஜ் செய்ய வேண்டாங்கிறமா இருக்கும். அறிவு என்ன சொல்கிறது, மண் படக்கூடிய இடம் அந்த இடத்தை கழுவ முடியலாட்டியும் அந்த இடத்துல மசாஜ் செஞ்சால போயிடலாம் அறிவு சொல்றது, அது இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு காட்டுறாங்க, எப்படி மசாஜ் செய்யும் போது கால் 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 பாதங்களுடைய மேல் பகுதியை கழுவினால் போதும், அந்த தடவினால் போதும் என்று சொல்லப்படுது. இதே நிலையில் தான் தயமும் சொல்லப்படுகிறது, மண் எடுத்து பூசிக்கிறோம், தடவி மோதல் தடவிக்கிறோம். என்னது வழிபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் இதை என்ன காரணத்தை வைத்திருப்பான், தத்துவத்தை வைத்திருப்பான் என்று சிந்திக்கிற போது அல்லாஹ் கொடுத்த அறிவை மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் வரம்பு மீறாமல் யோசித்து பார்க்கிற ஒரு லேசா இதான் விளங்குது. தெரியுமா, மனித ஆணவத்துக்கு முன்னால், மனித அறிவுக்கு முன்னால், அவனுடைய மனித அறிவின் மயக்கத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றேன் செஞ்சுட்டு போகலாம். எதை இபாதத்தாக ஏற்படுத்த வேண்டும், எதை வழிபாடாக ஏற்படுத்த வேண்டும் என்று நான் தான் தீர்மானிப்பேன், அதிகாரம் எனக்குரியது, நான் சொல்கிறேன். தண்ணீர் கிடைக்காவிட்டால் மண்ணை தொட்டு முகத்தில் தடவுவதுதான் மனிதனுடைய ஆணவம், அகம்பாவம், அறிவு அல்லாவுக்கு முன்னால் செல்லாது, அல்லாவுக்கு முன்னால் அது செல்லாது. நான் சொல்கிறேன் முகத்தை மண்ணை தொட்டு தடவு என்று சொல்லி அதை எதை மனித மனம் ஏற்காதோ அறிவுக்கு எதிரானதாக சிந்திக்குமோ அந்த விஷயத்தையே மனிதனுக்கு கட்டளையாக புறப்பித்து தண்ணீர் கிடைக்காவிட்டால் சைதம் செய்யவன் தூய்மையான மண்ணை தொட்டு தளவு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை சொல்கிறான். ஆக உடனே உடனே அகம்பாவத்தை அடிச்சு நோடுறான், உனக்கு எல்லாம் அறிவு, நான் நான் சொல்றது சொல்லு, செய் நான் சொல்றதா இபாதத்து, நீ சொல்றதா இபாதத்து கிடையாது, உன் அறிவு இதை தூய்மையற்றதாக கருதலாம், நான் சொல்கிறேன் இது தூய்மைதான்,
இதுவும் தூய்மைதான், இதை செய், இதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்ளும் சொல்லி அல்லாஹ் கட்டளையை பிறப்பித்து இபாதத்துகள் விஷயத்தில் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நான் சொன்னால் சொன்னால் சுத்தி வர்றது கூட இபாதத்து தான். காபத்துள்ளாவை சுத்தி சுத்தி வர்றோமே, என்ன செய்யறோம் வேற என்ன இருக்காங்க. நான் சொன்னால் அந்த முறை இன்ன இடத்தில் இன்ன நேரத்தில் இப்படி சுத்தி வர வேண்டும் என்று சொன்னால் அது இபாதத்தாக இல்லாவிட்டால் இபாதத்து தான். ஏன் நான் சொல்கிறேன், சொல்பவன் யார்? சைத்தான் சபிக்கப்பட்டவனாக மாறினான், அவன் தூக்கி எறியப்பட்டான், அவன் கியாமத்து நாள் வரைக்கும் சாபத்துக்குரியவனாக மாறினான், நரகத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். என்ன காரணம், எதனால் அவன் சபிக்கப்பட்டான், எதனால் நரகத்துக்குரியவனாக மாறினான்? உடனே உனது அகம்பாவம். என்ன அகம்பாவம்? அவன் ரெண்டையும் சிந்திச்சு பார்க்கிறான். அவரை நீ மண்ணில் படைத்தாய், என்னை நீ நெருப்பில் படைத்தாய். மண் உயர்ந்ததா நெருப்பு உயர்ந்ததா என்று சொல்லி அவன் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட ஜின்னுடைய மூளையை பயன்படுத்துகிறான். மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறான், நான் செஞ்சா செய்ய முடியாதுங்கிறான். இங்கே எந்த பொருளுக்கு செஞ்சா செய்யப்படுகிறது என்று நோக்கம் அல்ல, உயர்ந்த பொருளுக்கா தாழ்ந்த பொருளுக்கா? அவனுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் நெருப்பை உயர்ந்ததாக அவன் கருதினான். இல்லை, உண்மையாக பார்க்க போனால் நெருப்பு அது அழிக்கும் சக்தி, மண்ணு தான் ஆக்கும் சக்தி. அந்த லாஜிக்கல் கூட தப்புதான். சைத்தான் அங்க ஜெயிக்கல, அவனுடைய லாஜிக்கல அந்த ஆணவம், அந்த சூடு, அந்த உஷ்ணம், அந்த கடுமை, அது பாவம். மண்ணு நெருப்பு பாவம் இல்லாது உக்கிரமானது, அது முழுமத்தன்மை கொண்டது. அதை நான் மேலடியாக மேலோட்டமாக பார்த்த முடிவு செய்கிறான். மண்ணை விட நெருப்புத்தான் உயர்ந்து இந்த முடிவுக்கு வருகிறான். அல்ல, யாரு சொல்றான்னு பார்க்க, யார் உத்தரவிடுறா அந்த மண்ணுக்கு சந்தாசியை சொல்லி, ஆதமுக்கு சந்தாசியை சொல்லி சொன்னது யார்? அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்னால் மண் என்ன, நெருப்பு என்ன, எதா இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதான் சகிக்கப்பட்டார். அதே நிலைதான் தயமுடைய விஷயத்திலும் நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் இது சுத்தமாக்கமா சுத்தமாக்காதா? உனக்கு தேவையில்லாத விஷயம், இது படைச்சவனுக்கு உள்ள விஷயம். அவன் சொல்லிட்டான், அவ்வளவு. அவன் கட்டளையிட்டால் மண் என்ன கல்ல இருந்து தேக்க சொன்னாலும் தேய்ச்சிருக்கணும், எதையாவது இருந்து தேக்க சொல்லி அல்லாஹ் சொன்னால் செய்தே தீர வேண்டும். அதுதான் விவாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வழிபாடு என்பது அவன் சொல்ல வேண்டும். வழிபாடு என்று சொல்லி இன்னைக்கெல்லாம் யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வழிபாடு. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுடைய மதத்தில் சில வழிபாடுகள் இருக்கின்றன. குல வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குல முன்னோர் வழிபாடு அப்படின்னு மூன்று பிரதானமான வழிபாடு அவர்கள் இருக்கிறது. குல குரு வழிபாடு என்று சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களுடைய குருவாக ஒருத்தரை தேர்வு செய்வாங்க. ரொம்ப கெட்டிக்காரோ அவரை செஞ்சு அவரை அவருக்கு வழிபாடு செய்வாங்க. அது குலகுரு வழிபாடு. அல்லது அப்படி யாரு இல்லாட்டி அவர்கள் யாரை குருவாக நினைத்துக் கொள்கிறாரோ, சீரடி சாய்பாபாவோ அந்த மாதிரி சாய்பாபாவோ ஏதோ சாய்பாபா பிடிச்சி அவங்க நினைச்சாங்க குலகுருவா வைத்துக் கொண்டு வழிபடுவாங்க. அப்படி ஒரு முறை மனுஷன் பிடிச்சி வழிபடணும் கட்டாயமா அவங்க. இரண்டாவது குல தெய்வ வழிபாடு. குல தெய்வம் என்று சொன்னால் குட்டி குட்டி மினி மினி தெய்வங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய தெய்வங்கள் தனியா இருக்கு, மினி மினி குட்டி குட்டி தெய்வம் குடும்பத்துக்கு வச்சுக்கணும். இது எங்க குடும்பத்து தெய்வம், இது அவர் குடும்பத்து தெய்வம், இது எங்க குல தெய்வம், அது அவங்க குல தெய்வம் என்று சொல்லி சிறு சிறு தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதுக்கு அது இந்த குலதெய்வ வழிபாடு என்று சொல்லுவாங்க. இன்னொரு வழிபாடு இருக்கா குடும்பத்தில் யார் இறந்து போயிட்டார்களோ அவங்க தெய்வீகத்தை சக்தி பெற்றவராக மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லி யார் இறந்து விட்டார்களோ அவர்களையே வழிபடுவார்கள். நேற்று வரைக்கும் அவன் வந்து பைத்தியகாரமா இருப்பான், திட்டுவான், அடிப்பான், உதப்பான், சோறு கொடுக்க மாட்டான். செத்துட்டா உடனே அவனுக்கு போட்டா மாட்டி அவனுக்கு லைட்டை மாட்டி எழுச்சிடுவான். பிறப்பு மறைவன் போட்டு எழுச்சிடும். ஒரு 5000 ரூபாய்க்கு மாலை ஒன்று வாங்கி போயிடுவான். 500 ரூபாய் கொடுக்க மாட்டான். ஏற்றாங்க குல முன்னோர் வழிபாடு.
முன்னோர்கள் நீத்து போனவர்கள் இறந்து போனவர்கள் வழிபடக்கூடிய பழக்கம் இப்படி வச்சிருந்து அதான் வழிபாடு, பிரதான வழிபாடு அவருடைய வழிபாடு. எதை செய்யாமல் மூணு செய்வாங்க, குலப்பு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் குல முன்னோர் வழிபாட்டையும் செய்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வழிபாடு தான், மறைச்சவனுக்கு வழிபடுவது மட்டும்தான் இருக்கு தவிர குல தெய்வ தனி தெய்வமோ முன்னோர் என்ற மரபு முறையோ அல்லது வந்து குருக்களின் சொல்லக்கூடிய குருக்களை வழிபடக்கூடிய முறையோ இஸ்லாத்தில் கிடையாது. வணக்கம் என்றால் படைத்த ரப்பை தவிர யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த குல முன்னோர் வழிபாடு நம்மகிட்ட பூந்துச்சு, அதுக்கு பேர் தான் தர்கா. முன்னோர்களை வழிபடக்கூடிய அந்த முறை அவர்களுக்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு, தெய்வீக அம்சத்தை பெற்று விடுகிறார்கள். உயிரோடு வாழ்கிற காலத்தில் சோற்றுக்கு வழி இல்லாமல் பஞ்ச பராளிகளாக திரிந்தவர்கள் எல்லாம் மரணத்துக்கு பிறகு இறையாற்றல் பெற்றவர்களாக தெய்வீக சக்தி பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்கிற அந்த கொள்கையும் கோட்பாடும் இஸ்லாத்துக்குள்ளே புரிந்து விட்டது. நேற்று வரைக்கும் அவர் மிஸ்கின் துண்டு பிடிக்க வழி இல்லாமல் சுத்தி கொடுத்திருப்பார். யான மஸ்தான் குரங்கு மஸ்தான் செத்துட்டா அவருடைய கலாச்சாரம் இங்கே இந்த கலாச்சாரத்தோடு பின்னி குறைந்திருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் இறந்து விட்டவர்களை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய நீத்தோரை அவுரியாக்கள் என்ற பெயரால் மகான்கள் என்ற பெயரால் வழிபடக்கூடிய முறை அந்த மரபு இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றோம். அந்த சப்பகம் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக அவருடைய கலை கலாச்சாரம் அவருடைய வழிபாடுகளை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்துக்குரியவர்கள் கிடையாது, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே கிடையாது, அவர்களை சேர்ந்தவர்கள். என்னைக்கு அடுத்தவர்களை கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வழிபாட்டையும் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறாயோ இஸ்லாத்துக்குள்ளே உலக்கிடம் கிடையாது. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க தான் ஒரிஜினல் முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் வியப்படைய வேண்டிய விஷயம், ஆச்சரியப்படைய வேண்டிய விஷயம். உன்னை ரசூலுல்லாஹ் குறிச்சு வழி தெளிவிட்டாங்க, நீ என்ன குறிச்சு வழி தெளிவிட்டு இருக்கிற, அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ரசூலுல்லாஹ் உன் கருத்தை குறிச்சு சொல்றாங்க, அப்படி பிற சமுதாயங்களுக்கு ஒப்பாக யார் நடந்து கொள்கிறார்களோ தர்கா என்றும் உருஸ் என்றும் கந்தூரி என்றும் இந்த பெயரால் குல முன்னோர் வழிபாட்டை உயிர்ப்பித்து அந்த சமூகங்களுக்கிடையே இருக்கக்கூடிய வழிபாடுகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கார். நீ நினைத்தால் ஒரு விளக்கே குத்து விளக்கே சில எண்ணெய்களை கொண்டு வந்து ஊற்றினால் விவாதத்தாக ஆகாது. நீ நினைப்பது விவாதத்தல்ல, அல்லாஹ் நினைக்க வேண்டும். அல்லாஹ் நினைத்து ஒன்றை மண்ணை எடுத்து தேய் என்று சொன்னாலும் அதுவும் விவாதத்தாக மாறுகிறது. உன் அறிவு ஏற்காவிட்டாலும் சரி, உன் புத்தி அதை ஏற்காவிட்டாலும் சரி. ஏன் சொன்னது யார் படைத்த ரப்பு சொல்கிறான், அறிவுலகை படைத்தவன், மனிதனை படைத்தவன், ஜின்னை படைத்தவன், எல்லா அறிவுகளுக்கும் சொந்தக்காரனாகி அல்லாஹ் சொல்ல வேண்டும். எப்படி செய்வது போட்டியாக
பரிசுத்தமான இந்த மார்க்கத்துக்குரியவன் நான் என்று அல்லாஹ் திருமறைக்குறானே சொல்லி காட்டுகிறான். நான் தான் மார்க்கத்துக்குரியவன், நான் தான் மார்க்கத்துடைய அனுஷ்டானங்களை அறிவிப்பதற்கும் பிரகடனப்படுத்துவதற்கும் உரியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது நீ எப்படிலாம் சொல்லுகிறாரோ, நீ சார்ந்து ஊதுபத்தி கொண்டு வச்சா இவ்வளவு தயாருமா அப்படின்னு நினைச்சிட்டு போல பேர் ஊதுபத்தி கொண்டு வச்சா இவ்வாறு இருக்கான், சாம்பிராணி போக மாட்டா இவ்வாறு இருக்கான். ஆனா ஊதுபத்தி சாம்பிராணி சொல்லுகிறாரு இல்லப்பா, நீ போடுற சாம்பிராணி நீ போடுற இது இது அவங்க அங்கே கிடைக்காது. அப்ப என்ன இவ்வாறு இருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க. ரசூல் சொல்லுவாங்க இறந்து போனாங்க ஒரு காரியம் செஞ்சுக்கோது, பார்சல் பண்ணும்போது ஓரி பார்சல் பண்ணும்போது இதையும் சேர்த்து பார்சல் பண்ணு, சைக்கிள் பிராண்டையும் சேர்த்து எடுத்து பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையே? அப்ப இமாதத்தினுடைய தத்துவத்தை வழிபாடுகளுடைய தத்துவத்தை வாழ்வியலில் வழிபாட்டுக்குள்ள இடம் என்ன, முக்கியத்துவம் என்ன, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விவாதத்துகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது, வெக்கக்கேடாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ஒருவருடைய இன்னொரு நோக்கம் கியாமத்தினால தான் இந்த சாதாரண விஷயம் தாங்க, தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிட்டோம், கையை கழுவிட்டோம், காலை கழுவிட்டோம், இது நாம பயனடைஞ்சோம், உடலை குளிர்ச்சியாக்கி கொண்டோம், சுத்தமாக்கி கொண்டோம், இது நாம தெரிஞ்ச தாற்பயம் நோக்கம் பயன் தாண்டி அதுல போனஸ் அறிவிச்சுட்டே இருக்காங்க. சுத்தமாக்கிறியா சார், உன்னுடைய உள்ளமும் சுத்தமாயிருச்சு, பாவங்களும் சுத்தமாயிருச்சு, இதோட முடிஞ்சு போயிருக்கலாம் சார், கொடுத்த போச்சு போனோம் அப்படின்னு நல்லா நிறுத்தறேன். கேமத்தினால இந்த உடலே அழிஞ்சு போயிருக்கு, நம்ம கபரில் தூக்கி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் இந்த உடலே அழிஞ்சு போயிடும். ஒரு ஏழு சின்ன ஒரு ஏழு துணுக்கு மாதிரி இருக்கிற எலும்பு தவிர எல்லாமே அழிஞ்சிடும். உடலுடைய பகுதியில் உள் வாழ் எலும்பு என்று சொல்லக்கூடிய முதுகந்தண்டியினுடைய கடைசி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குருத்து எலும்பு இருக்கும், அது மட்டும் என்னதான் பண்ணாலும் சரி பிளாட்டினம் மாதிரி அது அழியவே அழியாது. பிளாட்டினம் கூட அழியலாம் ஆனால் அது அழியாது, அந்த அணு மட்டும் அழியாது. அதெல்லாம் அந்த பாதுகாத்து வைக்கலாம். அதன் மூலமாக எல்லாம் சொல்லும் போது புது உடம்போடு நாம் மறுமை நாளே எந்திரிக்கிறோம், பிரசான உடம்போடு எந்திரிக்கிறோம். இந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை, ஆனா சம்மந்தத்தை அல்லாஹ் உருவாக்குறான். எப்படி உருவாக்குற, இந்த தேவையா அங்கேயும் இருக்கும் காதிரீனா, அதே ரேகையோடு படைப்பதற்கு ஆற்றலாக நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லும் போது அதுல இருந்து புரிந்து கொள்கிறோம். இதே வேலை இது மட்டும் வைக்கப்பட்ட சீல் அது அவ்வளவுதான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீல் இருக்கு, அந்த சீல் மாறுறதில்லை, கியாமத்தினாலே தான் இருக்கும். நாம் உன்னுடைய விரல் நுனிகளை செம்மையாக படைப்பதற்கு ஆற்றல் படைத்தவராக இருக்கிறோம் என்று தன்னை குறித்து சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய ஊடாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ் அவனுக்கு வச்ச அந்த வேலைய கியாமத்திலே வச்சிருப்பான் அப்படிங்கிறத சூசகமாக விளங்க முடியும். டைரக்டா வளர்ந்து வேத உடம்பு, ஆனா அந்த வேத உடம்புடைய கூட அல்லாஹ் என்ன செய்யறா தெரியுமா, எந்தெந்த உணவுகளுடைய உறுப்புகளிலே நம் தண்ணீர் பட்டதோ அந்த உறுப்புகள் மட்டும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த இறுதி சமுதாயத்திற்கு, உம்மத்த முஹம்மதி முஹம்மது சமுதாயத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், உடலிலே உரு செய்ததுடைய தண்ணீர் பட்ட இடங்கள் எல்லாம் வெளிச்சமாக நாளை மின்னிக்கொண்டிருக்கிறது இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற இதர சமுதாயங்களுக்கிடையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை மட்டும் தனியாக எப்படி அவர்கள் பிரித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி கேட்டபோது ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க, எப்படி உங்க உம்மத்தை மட்டும் தனியாக தெரிஞ்சுக்குவீங்க, ஏன்னா அவங்க வாழ்ற காலத்துல இருந்தவங்க மட்டும் அவங்களுடைய உம்மத்து கிடையாது, கடைசி மனித வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே ரசூலுல்லாஹி உம்மத்து தான், அது ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் வேற விஷயம், ஆனா ரசூலுல்லாஹி உம்மத்து தான் எல்லாருமே, ஏற்றவர்கள் பாதி பேரு ஏற்காதவர்கள் பாதி பேர் வச்சுக்கோங்களேன். இதுல தன்னை ஏற்றுக்கொண்ட உம்மத்துகள், தன்னை நபியாக அங்கீகரித்த உம்மத்துகளை தனியாக ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளம் காண்பார்கள், நம்ம பார்த்தது கிடையாது, நாமளும் ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது, அவங்களும் நம்மளை பார்த்தது கிடையாது, ஆனால் அவர்கள் நாம் நம்முடைய ஓடு செய்த உறுப்புகள் நாம் மின்னிக் கொண்டிருக்கிற நிலையில் பிரதான உறுப்புகள் பிரகாசிக்கிற நிலையிலே நாம் கியாமத்தினால எழுப்பி பார்க்கின்ற கொள்கிறோம். இதை வைத்து ரசூலுல்லாஹ் வாழ்வாயிட்டு கொடுத்துருப்பாங்க. வேறு உடம்பாக இருந்தாலும் அந்த உடம்பிலும் ஒளிரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கிறான்.
தாக்கமும் தாற்பயங்களும் தத்துவங்களும் பயன்பாடுகளும் நீண்டு கொண்டே போகிறது. எதுவரை? கியாமத்து வரைக்கும் நீண்டு போகிறது. அங்கும் இந்த உலகத்தில் நாம் செய்த வழிபாடுகளுக்கான பரிசுகள் கொடுப்பது கிடைக்கப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரி, தொழுகிற மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன?
அந்த வழிபாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வாழ்வியல் பயன்பாடு என்ன? அல்ல திருமலை குரானில் சொல்கிறான், அலா இருக்கிற குரு, உள்ளங்களுக்கு அமைதி தொழுகையில் இருக்கிறது, அல்லாஹ்வை நினைப்பதே இருக்கிறது. என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுகள் என்று சொல்கிறாரே அல்லாஹ் தான். என்னை நினைப்பதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொல்றார். பிரச்சனைகளுக்கு சாரு கோடி கோடியா செலவழித்தார்கள். மன அமைதி மன நிம்மதி என்பதை நீங்க எவ்வளவு செலவழிச்சாலும் செலவழிச்சு போட்டு அந்த மனசை அது வெறுமையாக தள்ளுது. வேற ஒரு கவலை, ஏண்டா குடிக்கிற மனக்கவலை யாரும் குடிக்கிற அப்படின்மா. பிறகு குடிச்சு 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 இப்ப என்னடா பிரச்சனை? குடிச்சனால பிரச்சனை போல மனக்கவலையா இருக்கிற நெஞ்செல்லாம் ஓட்டையா போச்சு, கிட்னி எல்லாம் நாசமா போச்சு, பால் கூட அறிந்து போச்சு. அமைதிக்கான வழியை தேடி போகிற அதுவே அவருடைய அமைதியை துறைக்கக்கூடிய வழியாக இருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் என்று சொல்லி உல்லாசம் என்று சொல்லி மன அமைதியை தேடி கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார். மனிதன் பதற்றமடையக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு ஆமீன்னு தெரியல.
என்ன நோக்கம் என்ன நன்மை வழிமுறைகளிலே பசியோடு பட்டினியோடு உட்கார்ந்து நினைச்சிருக்காங்க. சொல்றாங்க நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்ற முறைகள்ல நம்முடைய விவாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வின் நம்முடைய வழிபாடுகளை நம்முடைய வாழ்வியலில் அதனுடைய தாற்பயங்களோடு தத்துவங்களோடு உள்ளார்த்தத்தோடு புரிந்து அதனால் அதன்படி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ்வின் நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிற விஷயம் அந்த வாதத்தை உறுதி செய்யப்படுவதற்காக அவனுக்கு நேரம் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்வதற்காகத்தான் இந்த வேதத்தை எல்லாம் பல கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொல்ற யாசிங்கள். அப்ப மூமின்களுக்கு உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை, இப்படி வாழ்ந்துவா இல்லை தொடங்கி அப்படின்னு எச்சரிக்கை. காபிர்கள் நிராகரிப்பவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல் ஏற்கனவே உறுதியாகிவிட்டது அப்படி சொல்வதற்காகத்தான் திருமலை குர்ஆன் வந்திருக்கிறது. அது ஓதுவதன் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அப்பப்போ ஓடி போது நம்ம நம்மளே இறைச்சிருக்கோமா, எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன் கொடுத்திருக்கிறான். நம்மளை நாமளே இறைச்சி புலம்போட்டுக் கொள்வதற்காக, நம்மை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக் கொள்வதற்காகத்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் திருமலை குர்ஆன் சொல்லியிருக்காரு. எனவே திருமலை குர்ஆனில் ஓடுவது என்பது அந்த வழிபாட்டுடைய நோக்கம். அது மூலமாக நம்மை சீர்திருத்துவது, செம்மைப்படுத்துவது, நம்மை எச்சரிப்பது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் வழிபாடுகள் மூலமாக நம்முடைய வாழ்வியலை செம்மையானதாக மாற்றுகிறான், சிறப்பானதாக மாற்றுகிறான். அந்த வழிபாடுகளின் அடிப்படையில் வாழக்கூடிய நசீமை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும். ராசபாவான அவர்கள் முடிஞ்சார்கள்.